சிறகடிக்கும் ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க கோயிலுக்கு வர மீனா அவங்க அம்மாவை காணுமே அப்படின்றதுனால பூக்கடையில நின்று பூவை கட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரவி உள்ள போய் ஸ்ருதி வந்துடுறாங்க. ரவியும் ஸ்ருதியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா மூர்த்த நேரம் பார்த்து உள்ள போற மீனா அங்க ரவி வந்து ஸ்ருதியோட கழுத்துல தாலி கட்டிட்டு இருக்கிறத பார்த்து ரவி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா ரவி? எவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க இந்த காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. இதனால மாமா என்ன ஆவாருன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணன் முத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இவங்க அப்பானால் என்னென்ன பிரச்சனை வரும்னு யோசனை பண்ணி பார்த்தீங்களா ரவி அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கு ஸ்ருதியும் ரவியும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மேலே எங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு மீனாவோட காலில் விழுந்துடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல சீதாவும் வந்துடுறாங்க. சீதாவை பார்த்து அங்கே பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. நம்ம மீனா எப்படி தான் ரவி சமாளிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வேற வழியே இல்லாமல் சாட்சி கையெழுத்து மீனா போடுற ஒரு சுச்சுவேஷன் ஆகி போயிடுது. மீனா சாட்சி கையெழுத்து போட்டது மட்டும் முத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததையும் மாலையும் கழுத்துமா அருணாச்சலம் அப்படியே அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகி போய் நிற்கிறாரு. என்னடா காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி. ஆனால் விஜயா மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல வசதியான வீட்டு பொண்ணு மருமகளாக வந்துட்டா அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பாவால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத தெரியாமல் விஜயா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை இதை ஏற்றுக்கிறதாவே இல்லை. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து முத்து வராரு வீட்டுக்குள்ளே. வீட்டுக்குள்ளே வந்து நீ எது என்னடா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த வீட்டுக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை, வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க விஜயா. ஆனால் விஜயா வந்துட்டு அந்த பொண்ணை நான் மருமலை ஏற்றுட்டேன், அவள் இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நல்ல அப்படியாக பேசுகிறாங்க. நல்ல வேலைடா ரவி, நீயாவது நல்ல பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எங்கேயாவது இந்த மீனா மாதிரி இழுத்துட்டு வராமல் இருந்தியே, நல்ல வேலை உனக்கு நல்ல வசதியான வீட்டு பொண்ணாக கிடச்சிருச்சு, நீ இனிமேல் ரொம்ப ஹாப்பியாக இருப்ப அப்படி இப்படின்னு விஜயா புகழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரவியும் ஸ்ருதியும் முழிச்சிட்ருக்காங்க. முத்து பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இந்த இடத்துல அண்ணாமலை உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. இங்கே என்னடானா மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.